ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல் மை லைஃப் இன் சவுதி. இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் பேர் கீவா. இந்த கீவா அப்ளிகேஷனாக என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீவா அப்ளிகேஷனாக என்னன்னு பார்ப்போம். கீவா அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம சவுதி அரேபியாவுக்கு எல்லாரும் வர்றது கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ண வரோம். அந்த கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் கொடுப்பாங்க, நம்ம சைன் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து கவர்மெண்ட் வந்து அத்தன்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. முன்னாடி கொசையில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து கீவாங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு எவ்வளோ சேலரி, நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேலரி நீங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வாங்க, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாரில் கீவா லாகின் டைப் பண்ணுங்கள். அதில் சைன் இன் கீவான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோட இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தால் அதில் வந்து டூ நாட் ஹாவ் எனி அக்கௌண்ட் ஹியர்னு இருக்கும். பக்கத்துலேயே சைனப்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு நாலு ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்கள் இக்காமன் நம்பரும் உங்கள் டேட்டா பர்த்தும் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணியாச்சு, அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது வெரிஃபை மை இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்கள் அப்ஷன்லேருந்து ஒரு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும், அந்த ஓடிபி எடுத்து இதில் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ மூவ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் இமெயில் ஐடியை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டுன்னு இருக்கும், இந்த பாஸ்வேர்டு வந்து கீவாக்குள்ள பாஸ்வேர்டு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதை டைப் பண்ணதோல உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும், நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபி கோடை வந்து இதில் வந்து கன்ஃபர்மேஷனில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடித்தாச்சு, இப்போ வந்து நம்ம வெல்கம் டு கீவான்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கீவான்னு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதால உங்கள் பேர் வரும், அந்த பேருக்கு சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ லோடிங் ஆகி நம்ம பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கரண்ட் பொசிஷன் காட்டிருக்கோம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு அது காட்டாது, உங்கள் இக்காமலை என்ன இருக்கோ அது காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்டு டூல்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு கீழே ஸ்க்ரூல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது மாதிரி எண்ட் ஆஃப் சர்வீஸ் கால்குலேஷன் பண்ணிக்கலாம், எம்ப்ளாயர் பாலிசின்னு போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வி வண்டு ரிவ்யூ ஜாப் கான்ட்ராக்ட்னு இருக்கும், நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது கிளிக் பண்ணதோல நீங்கள் எப்போ வந்து எந்த வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது, எந்த மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அது மாதிரி உங்கள் பேசிக் சேலரி எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அக்செப்ட்டு ரிஜெக்ஷன் காட்டும். உங்களுக்கு கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹெச்ஆரை மீட் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபைனலாக இந்த வீடியோவில் கீவா அப்ளிகேஷனை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம், அதனால் என்ன யூஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.